ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சிவி ஸோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு இன்டர்வியூவை நம்ம நிக்சன், செல்லமாக காஜி நிக்சன் என்று அழைக்கப்படக்கூடிய நிக்சன் வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்தாப்புல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு எஸ்ஜே சூரியா அவர்களுடைய ஃபேனார் பர்பில் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்ற மாதிரியே வந்துட்டு பேட்டியெலாம் கொடுத்துருந்தா நிறைய அடி வாங்கியிருக்காரு இல்லையா. அதனால் அவர் எப்படி பேசணும்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வயசு 23. ஸோ இந்த வயசுக்குள்ளேயே இவ்வளோ மெச்சூரிட்டி வருமா? அவர் வந்துட்டு பண்ணுற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு சில பேர் வந்துட்டு எங்கள் சின்ன வயசுங்க, அதுவும் ஏதோ வயசு கோளாறுல பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி வந்து இன்னுமே வந்து சொல்லிகிட்டு இருந்தாலும் 18 வயசு முடிஞ்சிச்சுனாவே அவங்க வந்துட்டு மேஜர், சரிங்களா? அதனால தான் 18 வயசுக்கு முன்னாடி தப்பு பண்ணுறவங்களை சீர்திருத்த பள்ளியிலையும் 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு தண்டனை கொடுக்குற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ 18 வயசு கடந்துட்டாவே அவங்க மேனேஜர் தான் அப்படின் இருக்கும்போது நம்ம செய்கிற செயல்களில் இப்போ எவ்வளோ கண்ணுங்கருத்தாக செய்யணுமோ அவ்வளோ கண்ணுங்கருத்தாக பண்ணணும். இல்லைனா ஏன்னா சுற்றி இருக்கிற மக்கள் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தான் இப்போ வந்து இருக்கிற மக்கள்லாம் இருந்துகிட்ருக்காங்க, சரிங்களா? எல்லாருமே இப்போ நம்மளே வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து உண்மையாக கொடுக்கணுமோ அதுக்கு உண்டான விஷயங்களை எடுத்து ஆதாரப்பூர்வமாக கொடுத்தாலும் நீங்கள் உருட்டு தானே உருட்டுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம நிக்சனுக்கு வந்துட்டு பேட்டி கொடுத்துருந்தாப்புல அந்த பேட்டி வந்துட்டு சீக்கிரமாக டப்புன்னு முடிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் லைவில் வரல, அதுதான் கொடுமை. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் யாருன்னா அவர் தான். ஏன்னா நிக்சன் வந்து அந்த கொடுத்த கேம் வந்துட்டு நிறைய பேருக்கு பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் அவர் கேமாக கொடுத்தாரு, வாழ்ந்துட்டு போனார். உண்மையிலே நல்லா என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதர் அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது நிக்சன் மட்டும்தான். அதுவும் என்ஜாய் பண்ணாப்பலாம் அப்படி தான் சொல்லி ஆகணும். ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் யார் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் யாருங்க ஸ்ட்ராங் கண்டஸ்டன் சொல்லுவீங்க? அந்த கேம் சூப்பராக விளாட்றீங்களா அதை பற்றி சொல்லுவீங்களா? அப்புறம் வீக்கெண்டில் கிளாஸ் வருதா அதை பற்றி சொல்லுவீங்களா? நல்லா பேசுகிறாங்களா அதை பற்றி சொல்லுவீங்களா? என்னை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஒருவேளை மக்கள் வந்து சப்போர்ட் கொடுத்து அர்ச்சனை பண்ணதுனால அர்ச்சனை அக்கா வேணா ஸ்ட்ராங் கண்டஸ்டன்றார். ஏங்க, இவங்க சொன்னதை மூணு தானேங்க இந்த பிக்பாஸ் கேம்லேயே முக்கியமானது. இதை மூணு யார் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள ஸ்ட்ராங் கண்டஸ்டன் சொல்லிட்டு போக வேண்டியதானே. ஆனால் சொல்கிறதுக்கு பயம், அர்ச்சனாவை சொல்லாமல் மற்றவங்கள சொல்லிட்டா அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதனால் இப்படி சொல்லி அப்படி சொல்கிறாரு, என்னத்த சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் வந்து பிடிச்ச கண்டஸ்டன் யார் அப்படின்போது நீங்கள் தப்பாக கூட நினைக்கலாம் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தார். நீங்கள் தப்பாக கூட நினைக்கலாம், பட் எனக்கு பிடிச்ச கண்டஸ்டன் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக மாயா. அது மாதிரி கலைத்துறைகளில் அவ்வளோ விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்கக்கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் 30% திருடிட்டால் கூட நான் பெரியாள் ஆகிடுவேன் அப்படி மாதிரி சொன்னார். ஏன்பா அங்கேயும் நீ போய் திருடுறது அப்படி தான் சொல்லுவீங்களா? ஏன் அங்கேருந்து வாங்கிக்கிட்டா அவங்கக்கிட்டேருந்து அதை கற்றுக்கணும் அப்படிலாம் உங்கள் வாயில் வராதா? என்னையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. அவர் என்ன சொன்னார்னா, ஆக்சுவலாக வந்துட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த நாள் கால் பண்ணோம், அதுனால் ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க, அங்கே ஜாலியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொன்னார். அதுக்கப்புறம் எங்க அங்கேனா ஃபன் பண்ண போனோம் அப்படின்ற மாதிரி அவரே சொன்னார். கொஞ்சம் பாகம் குழம்பி தான் இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இங்கே வந்துட்டு நான் எல்லா விதமான விஷயத்தையும் நான் காமிச்சிட்டேன் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே. அதே மாதிரி வெளியில் வந்துட்டு நம்ம கலைத்துறை சார்ந்த நிறைய பேரை வந்து நம்ம சந்திப்போம். அங்கே வந்து நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஆப்பம் அடிப்பாங்க, நிறைய பேர் நம்மளை தூக்கி விடுவாங்க, நம்மளை புறநிலை பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். அதே மாதிரி விஷயங்களை இங்கே நான் எல்லாருக்கிட்டையும் பார்த்தேன். ஸோ அந்த விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், யார்கிட்ட எப்படி பேசணுன்றதை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த விஷயங்கள் கற்றுக்கிட்டது வெளியே வந்து கற்றுக்கிட்ட விஷயங்களை உள்ளே சொல்லி பண்ணியிருந்தால் அவர் கண்டிப்பாக டாப் ஃபைவ்ல வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் நிக்சனுக்கு செம்மையாக சப்போர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவரோட ட்ராக் அப்படியே மாறி போய் புலிகேங் பக்கம் போய் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டார். ரொம்ப கேவலமாக எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணிட்டார். பட் பார்க்கலாம், இந்த கேம் முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அவருடைய கேம் சூப்பராக, அவரோட வாழ்க்கை நல்ல ஒரு சூப்பராக போகணுன்றது நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணிக்கலாம். அதே மாதிரி லாஸ்ட்டாக ஒரு சாங் பாடியிருந்தார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சாங்கு. ஏன்னா அவருக்கு மனசாட்சி படி நிறைய பேர் அங்கே வச்சு செஞ்சுருந்தார். அதைத்தான் அவர் செஞ்சு அதை வந்து அவர் பிக் பாஸ் வீட்டுக்கே செஞ்சுருந்தா அவருக்கு நல்ல ஒரு பேர் கிடச்சிருக்குன்றது என்னோட கருத்து. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்கள் யாருக்கெல்லாம் நிக்சனை ரொம்ப பிடிக்கும் அப்படி தான் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.